Hi friends, welcome to my channel. இப்ப வந்து நம்ம கும்பகோணம் கடப்பா என்னோட ஸ்டைல்ல பண்ண போறோம். அதுக்கு நம்ம கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் விட்டுறோம். கடுகு போட்டுக்கலாம். அதோட சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை அப்புறமா ரெண்டு பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒன்னு ஒன்னா நல்லா வதங்கணுங்க. இதுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. பச்சை மிளகாய் வதங்கின உடனே ஒரு 10 பல் பூண்டை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் அதோட நம்ம போட்டுக்கிறோம். நல்லா பொன்னிறமா வதங்கணுங்க. இதோட ஃப்ளேவர் வந்து நம்ம வதக்குறதுல தாங்க இருக்கு. பாருங்க, இந்த அளவு பொன்னிறமா வதங்கின உடனே ரெண்டு பல்லாரி வெங்காயம் இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையுமே நல்லா சுருள சுருள வதக்கணுங்க. இந்த அளவு வதங்கணுங்க. நான் உப்பு போட்டு வதக்கியிருக்கேன், அதனால சீக்கிரமா ஆயிடுச்சு. இப்ப நம்ம ரெண்டு பல்லாரி வெங்காயம் போட்டனால இதே மாதிரி ரெண்டு தக்காளிய அதுல போட்டு அதையும் நல்லா சுருள சுருள வதக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஆனா அதுக்காக வந்து மசிஞ்சு அப்படி பேஸ்ட் மாதிரி தக்காளி ஆகணுங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. இப்ப நம்ம வந்து ரெண்டு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கேன். மசிச்சுன்னா ரொம்ப கூலாலாம் வேண்டாம், கொஞ்சம் வாயில கடிபடுற மாதிரியும் இருக்கணும். அதே நேரம் கொஞ்சம் அப்படி கொலகொலப்பு தன்மையும் வர்ற மாதிரி இருக்கணும். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்ல உருளைக்கிழங்கையும் அதுல போட்டு நல்லா வதக்கிட்டோங்க. இப்ப நம்ம அடுத்து என்ன ஊத்த போறோம் அப்படின்னாக்க, ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. தேங்காய், ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு அரைமுறி தேங்காய் வச்சுக்கோங்களேன், அரைமுறி தேங்காய், ஒரு 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் பொரி கடலைங்க. எல்லாத்தையும் இப்படி மையா அரைச்சு வச்சுக்கணும். அதையும் இதுல நம்ம தட்டிடலாம். தட்டிட்டு நல்லா இதுல மசால் வடை இதுலயே போற அளவுக்கு வதக்கணுங்க. தண்ணி எல்லாம் விட முன்னாடி இந்த மாதிரி நல்லா வதக்குறப்ப நம்ம தேவையான அளவு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், இப்பவும் தேவையான அளவு உப்பு போட்டு வதக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம தண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து இந்த மிக்சி கழுவின தண்ணி, அந்த ஜாரை கழுவி தண்ணி ஊத்துறேங்க. நல்ல தண்ணிய நிறைய ஊத்தி நல்லா கொதிக்க வச்சு மசால் வடையெல்லாம் போகணுங்க. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குது. இந்த கும்பகோணம் கடப்பா வந்து இட்லி, தோசை, ஆப்பம் இதுக்கெல்லாம் செம்ம டேஸ்டா இருக்கும். சப்பாத்தி பூரிக்கு கூட டேஸ்டா இருக்குங்க. ஆனா சப்பாத்தி பூரிக்குன்னா கொஞ்சம் கட்டியா வச்சுக்கோங்க, கிரேவி மாதிரி வச்சுக்கோங்க. இதுதான் தண்ணியா. இட்லிக்கெல்லாம் சும்மா இட்லி அப்படியே வந்து குளத்துல குளத்துல குளிக்க விட்ட மாதிரி நல்ல மூழ்கடிச்சிடணுங்க. தட்டுல, பெரிய தட்டுல வச்சு இட்லி ரெண்டை வச்சு இட்லியே முங்குற அளவுக்கு இதை ஊத்திட்டு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா அப்படியே எத்தனை இட்லி வேணாலும் சாப்பிடலாங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சரிங்க, இது கொதிக்கட்டும். இங்க பாருங்க, இந்த மாதிரி நல்லா சுருள 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 கொதிக்கணுங்க. இப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, 1 கரண்டி அளவுக்கு வேக வச்ச பாசி பயறு 1 கரண்டி அளவுக்கு அதுல சேர்த்துக்கணுங்க. சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விடணுங்க. பருப்பு நல்லா போட்டு கரைச்சி விட்டதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி கொதிக்கணுங்க. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னாக்க, நல்லா 1 கை அளவுக்கு கொத்தமல்லி தழைகளை தூவி இறக்கிற வேண்டிதான். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதை நம்ம வீட்டுல ஆப்பம் செஞ்சு சாப்பிட போறோங்க. கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமா, ஏன்னா எனக்கு வந்து ஏதாவது டிஃப்ரெண்டா சமைச்சு சமைச்சு பார்த்து சாப்பிட்றதுங்கிறத விட செஞ்சு கொடுக்கறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.